வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு கீழியங்கும் ஆவின் பால் நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க குறிப்பிட்டிருக்க டேட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. என்றைக்கு அந்த இன்டர்வியூ நடக்க போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த இன்டர்வியூ என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 12/7/2023 அன்றைக்கி காலைல 7 மணிக்கு நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே நடைபெற போகுதுன்னா அந்த மாவட்டத்தோட தலைமை அலுவலகத்தில் நடைபெற போகுது. நேர்காணலுக்கு ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய விவரத்தை வந்து பார்த்திங்கன்னா ரிசியூமாக ரெடி பண்ணி உங்கள் சான்றிதழ் ஜெராக்ஸாக அதை அட்டாச் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு டேரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் ஒரு 3 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் கலந்துக்கும் போது உங்கள் சொந்தமாக 2-வீலர் இருக்கணும் ப்ளஸ் மொபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிவிச்சிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா களப்பணியில் முன் அனுபவம் இருந்தால் பெஸ்ட்டுன்னு கொடுத்துதான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சில இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கடலூர் மாவட்டம் கூட்டுறவு பால் உற்பத்தி நிலையத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஆவின் பால் நிறுவனத்துக்கெல்லாம் இயங்கிட்டுருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும். கொஞ்சம் வெளியிட்டிருக்கப்போ நம்ம சேனலாக மறக்காமல் தெரியப்படுத்தும். அதனால் இங்கே எந்த மாவட்டத்துனா உங்கள் மாவட்ட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அப்போ அந்த மாவட்டத்திலேருந்து ஆவின் பால் நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா மறக்காமல் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் இதில் எத்தனை வேகன்சி இருக்குது இப்போ இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கட்டாயமாக கேட்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 வேகன்சி மட்டும்தான் இருக்குது, நிறையவே கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரி வந்து பார்த்தீங்கன்னா 10, 8, 5 சொல்லி அவங்க இன்னும் அடுத்தடுத்து 38 மாவட்டம் வரையே வெளியிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் அந்தந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ அல்லது எம்பிஏ முடிச்சுதான் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 35 வயசுக்குள்ளே இருக்க ஆண் பெண்கள் யாராலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும், வேறு யாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதி இருக்குங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதாவது பற்றி உங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.